புதிய தோற்றத்தில் வையாபுரி. புத்தாண்டில் புது முயற்சியாக ஃபோட்டோஷூட் ஒன்றை நடிகர் வையாபுரி நடத்தியுள்ளார். மிக வித்தியாசமான தோற்றத்தில் இருக்கும் வையாபுரியின் ஃபோட்டோஷூட் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இளைஞர்கள் அந்த புகைப்படங்களை வைத்து பல மீம்ஸுகளை உருவாக்கி ட்ரெண்டிங் ஆக்கி வருகிறார்கள். யாரு ஹாலிவுட் நடிகரா இவர்? இல்லைப்பா, நம்ம ஊர் வையாபுரிப்பா. தினேஷ் கார்த்திக் செமையாக இருக்கார்ல, யோ அது வையாபுரியா? இப்படி பல வகையில் வையாபுரியின் ஃபோட்டோஷூட் படங்களை வைத்து நெட்டிசன்கள் மீம்ஸுகளை உருவாக்கி வருகிறார்கள். பிரபல காஸ்டியூம் டிசைனர் சத்யா வையாபுரி தோற்றத்தை இப்படி படு ஸ்டைலிஷாக மாற்றியுள்ளார். கவர்ச்சியாக வாணி போஜன் வெளியிட்ட புகைப்படம். சின்னத்திரையிலிருந்து வெள்ளித்திரையில் நடிக்க வந்தவர் வாணி போஜன். சன் டிவியில் ஒளிபரப்பான தெய்வ மகள் சீரியல் மூலம் சின்னத்திரைக்கு அறிமுகமானார். ஓ மை கடவுளே என்ற படத்தில் நடித்து தமிழ் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானார். வாணி போஜன் நடிப்பில் சமீபத்தில் ஹாட் ஸ்டாரில் வெளியான ட்ரிபிள் எனும் தொடர் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது. தற்போது அடுக்கடுக்கான பட வாய்ப்புகள் குவிந்து வருகின்றன. தற்போது வாணி போஜன் அவரது சமூக வலைதள பக்கத்தில் டீ ஷர்ட் அணிந்தபடி கவர்ச்சியாக எடுத்த புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார். இந்த புகைப்படம் ரசிகர்களால் வைரலாகி வருகிறது. காதலருடன் புத்தாண்டை கொண்டாடினார் நயன்தாரா. நயன்தாராவும் இயக்குனர் விக்னேஷ் சிவனும் காதலித்து வருகிறார்கள். தற்போது இருவரும் இணைந்து படங்கள் தயாரிப்பிலும் ஈடுபட்டு உள்ளனர். ரஜினிகாந்தின் அண்ணாத்த விக்னேஷ் சிவன் இயக்கும் காத்து வாக்கில் இரண்டு காதல், நெற்றிக்கண் உள்ளிட்ட சில படங்களில் நயன்தாரா நடித்து வருகிறார். புத்தாண்டை காதலர் விக்னேஷ் சிவனுடன் நயன்தாரா கொண்டாடியுள்ளார். அந்த புகைப்படங்களை விக்னேஷ் சிவன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்து ரசிகர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பட தயாரிப்பாளர் கே பி பிலிம்ஸ் பாலு காலமானார். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த பட தயாரிப்பாளர் கே பி பிலிம்ஸ் பாலு காலமானார். சின்னத்தம்பி உள்பட 15க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை தயாரித்த தயாரிப்பாளர் கே பி பிலிம்ஸ் பாலு கடந்த ஒரு மாதமாக சென்னை அடையாறில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். இவரது மறைவுக்கு சினிமா பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். மாஸ்டர் படத்தின் எமோஜியை வெளியிட்டார் விஜய். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள படம் மாஸ்டர். இந்த படம் பொங்கலுக்கு வெளியாக உள்ள நிலையில் மாஸ்டர் படத்தின் எமோஜியை ட்விட்டர் நிறுவனம் வெளியிட்டு தளபதி ரசிகர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது. மாஸ்டர் படத்தின் சிறப்பு எமோஜியை நடிகர் விஜய் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டு ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளார். இது சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாக்கப்பட்டு வருகிறது. மாஸ்டர் ஃபிலிம், விஜய் தி மாஸ்டர், மாஸ்டர், மாஸ்டர் பொங்கல் உள்ளிட்ட ஹேஷ்டேக்குகளுக்கு மாஸ்டர் படத்தின் எமோஜி வடிவமைக்கப்பட்டுள்ளது. அக்ஷரா கவுடா வெளியிட்ட கவர்ச்சி புகைப்படம். தமிழில் துப்பாக்கி படம் மூலம் அறிமுகமானவர் அக்ஷரா கவுடா. பின்னர் இவர் அஜித்தின் ஆரம்பம் படத்தில் நடித்ததன் மூலம் ஸ்டைலிஷ் தமிழச்சி என அழைக்கப்பட்டார். போகன் படத்தில் ஜெயம் ரவியுடன் போலீஸ் அதிகாரியாக நடித்திருந்தார். தற்போது தெலுங்கு மற்றும் கன்னட படங்களில் நடித்து வருகிறார். தற்போது அக்ஷரா ஸ்லீவ்லெஸ் உடையில் கவர்ச்சியாக ஃபோட்டோஷூட் எடுத்து தனது புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். இந்த புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் வைரலாக்கி வருகின்றனர். ஆத்மிகா வெளியிட்டுள்ள கவர்ச்சி புகைப்படம். இசையமைப்பாளர் ஹிப்ஹாப் ஆதி இயக்கி நடித்த மீசையை முறுக்கு திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் கதாநாயகியாக அறிமுகமானவர் ஆத்மிகா. தற்போது சிறந்த கதை அம்சம் கொண்ட படங்களை தேர்வு செய்து நடிப்பதில் கவனம் செலுத்தி வருகிறார். ஆனாலும் சரியான வாய்ப்புகள் அமையவில்லை. வாய்ப்பு அமையவில்லை என்பதால் கவர்ச்சியில் இறங்கி விளையாட முடிவு செய்துவிட்டார் போல தெரிகின்றது. தற்போது மாடர்ன் உடை அணிந்து முன்னழகு எடுப்பாக தெரியும்படி போஸ் கொடுக்க புகைப்படம் வெளியிட்டுள்ளார். இதை பார்க்கும் ரசிகர்களின் கூட்டம் லைக்குகளை அள்ளி வீசுகிறார்கள். முன்னழகு தெரிய போஸ் கொடுத்த ஹன்சிகா. ஹன்சிகா மோத்வானி தமிழில் மாப்பிள்ளை, வேலாயுதம், ஒரு கல் ஒரு கண்ணாடி, சிங்கம் இரண்டு, மான் கராத்தே, பிரியாணி உள்ளிட்ட பல படங்களில் ஹீரோயினாக நம்பர் ஒன்னில் இருந்தார். தற்போது ஒரே ஒரு படத்தில் மட்டும் நடித்து வருகிறார். அது அவரது 50வது படம். தற்போது அந்தளவிற்கு வாய்ப்புகள் இல்லாமல் போனது. ரசிகர்கள் இவரை சின்ன குஷ்பு, குட்டி குஷ்பு என்று அழைக்கத் தொடங்கினார்கள். பட வாய்ப்புகள் இல்லாத காரணத்தால் வெப்சீரீஸ்களில் நடிக்கும் முடிவுக்கு வந்துள்ளார் ஹன்சிகா. தன்னுடைய முன்னழகு தெரிய கடற்கரையில் ஹாட் போஸ் கொடுத்து புகைப்படங்களை வெளியிட்டுள்ளார். இந்த புகைப்படம் தற்போது வைரலாகி வருகிறது. இந்த படத்தை பார்த்த ரசிகர்கள் முரட்டு சிங்கிளுக்கு கூட மூடாகும் என்று கமெண்ட் செய்துள்ளார்கள். சிக்ஸ் பேக்கில் மிரள வைக்கும் விஷ்ணு விஷால். வெண்ணிலா கபடி குழு படத்தின் மூலம் அறிமுகமாகி அதன் பின் நீர்ப்பறவை, முண்டாசுப்பட்டி போன்ற பல திரைப்படங்களில் நடித்தவர் விஷ்ணு விஷால். தற்போது இவருக்கு பட வாய்ப்புகள் குறைந்து கொண்டே வருவதால் தன் உடலை மெருகுவீச்சுவதில் அதிக கவனம் செலுத்தி வருகிறார். தற்போது கடினமான உடற்பயிற்சிகள் செய்து உடலை சிக்ஸ் பேக்குடன் காட்சியளிக்கும் புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு திரை உலகையே மிரள வைத்துள்ளார். விஷ்ணு விஷால் செம ஹேண்ட்ஸமாக காட்சியளிப்பதால்
ரசிகைகளின் கூட்டம் வைக்கத் தொடங்கிவிட்டது. இவருடைய இந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் காட்டுத்தீ போல் பரவி வருகிறது. செல்வராகவன் வெளியிட்ட அறிவிப்பு. இயக்குனர் செல்வராகவன் இயக்கத்தில் 2010 வெளியான திரைப்படம் 1001. சோழர் மற்றும் பாண்டிய வம்சங்களுக்கு இடையே நடக்கும் போர் தொடர்பான கதையை கொண்ட இப்படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. செல்வராகவன் இயக்க அவரின் சகோதரர் தனுஷ் நடிக்க 1001 உருவாக உள்ளது. இந்த அறிவிப்பை செல்வராகவன் தனது ட்விட்டர் பக்கத்தில் உறுதி செய்துள்ளார். இந்த படம் 2024 வெளியாகும் என்று அவர் கூறியுள்ளார். முதல் பாகத்தில் கார்த்தி, பார்த்திபன், ஆண்ட்ரியா, ரியாசென் மற்றும் பலர் நடித்திருந்தார்கள்.